அன்பர்களே, இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு புனித் ராஜ்குமார். ரசிகர்களை கவர்ந்தெடுத்த ஒரு காந்தம். அவருடைய சினிமா பயணங்கள் பற்றி ஒரு சிறு தொகுப்பை இவ்விடம் பார்க்கலாம். ஆக அன்பர்களே, தயவுசெய்து இந்த காணொளியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொளிக்கு உள்ளே போகலாம். கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான புனித் ராஜ்குமார் இன்று காலை உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டது. மோசமான உடல்நிலையுடன் பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில் புனித் ராஜ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 46 வயதான புனித் ராஜ்குமார் கன்னட திரையுலகில் ஏராளமான ரசிகர்களை கொண்டவர். இவரது திடீர் மரணம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பல ரசிகர்களின் மனதை வென்ற கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் கடந்து வந்த பாதை என்றும் மறக்க முடியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டது. அதை பற்றி பார்ப்போம். புனித் ராஜ்குமார் பிறந்த இடம் சென்னை. இவர் பழம்பெரும் கன்னட நடிகர் ராஜ்குமார் மற்றும் பர்வதம்மா ராஜ்குமாருக்கு 5வது குழந்தையாவார். இவரது உண்மையான சிறு வயது பெயர் லோஹித். புனித் 6 வயதாக இருக்கும்போது அவரது குடும்பம் மைசூருக்கு குடிபெயர்ந்தது. 10 வயது வரை அவரது தந்தை புனித் மற்றும் அவரது சகோதரி பூர்ணிமாவையும் திரைப்பட தொகுப்புகளுக்கு அழைத்து வருவார். இவரது மூத்த சகோதரர் தான் பிரபல நடிகர் சிவ ராஜ்குமார். புனித் ராஜ்குமார் 1999 ஆண்டு அஸ்வினியை மணந்தார். இவர்களுக்கு வந்திதா மற்றும் திருதி என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். புனித் ராஜ்குமார் அவரது தந்தையின் திரைப்பட செட்டுகளுக்கு அடிக்கடி சென்றதால் அவர் நடிப்பை நன்கு கற்றுக்கொண்டார். 16 படங்களுக்கு மேல் பணியாற்றிய புனித் தொழில்துறையின் மிகவும் பிரபலமான குழந்தை நட்சத்திரங்களில் ஒருவராக திகழ்ந்தார். புனித் ராஜ்குமார் 6 குழந்தையாக இருக்கும்போதே திரைப்படத்தில் தோன்றினார் என்பது பலருக்கும் தெரியாது. 1976 ஆண்டு வெளியான பிரேமதா கணிகே என்ற திரைப்படத்தில் அவரது தந்தை ராஜ்குமாருடன் இணைந்து நடித்தார். இப்படம் பிளாக் பஸ்டர் ஆனது. ஷெர்லி எல் அரோராவின் எம்ன அப்புறம் ராமன் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு என் லட்சுமி நாராயணன் இயக்கிய பேட்டடா ஹூஹூ திரைப்படத்திற்காக புனித் ராஜ்குமார் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக தேசிய விருதை பெற்றார். அப்படத்தில் அப்பாவி ராமுவாக புனித் நடித்திருந்தார். புனித் ராஜ்குமார் வெறும் நடிகர் மட்டுமல்ல, இவர் பழம்பெரும் நடிகர் டாக்டர் ராஜ்குமாரை போலவே ஒரு நல்ல பாடகர். இவர் 6 இருக்கும்போதே பிரபல இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா இசையமைத்த 1982 ஆண்டு வெளியான பாக்கியவந்தா திரைப்படத்தில் இடம்பெற்ற பானா தாரியல்லி சூர்யா என்ற தனது முதல் பாடலை பதிவு செய்தார். புனித் ராஜ்குமார் 82-83 வெளியான சாலிசுவா மொதகலு திரைப்படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரமாக தனது முதல் கர்நாடக மாநில திரைப்பட விருதை பெற்றார். கன்னட திரையுலகில் அப்பு மற்றும் பவர் ஸ்டார் என்று அழைக்கப்படுபவர் புனித் ராஜ்குமார். இதில் அப்பு என்ற பெயரானது அப்பு திரைப்படத்திற்கு பிறகு அவரது ரசிகர்களால் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த திரைப்படத்தின் மூலம் புனித் கன்னட திரையுலகின் முன்னணி நடிகராக அறிமுகமானார். தொடர்ந்து அரசு, மிலானா, வம்சி, ஜாக்கி உள்ளிட்ட பல படங்களில் நடித்து முன்னணி நடிகராக உயர்ந்தார். கடைசியாக இவரது நடிப்பில் யுவரத்னா என்ற திரைப்படம் வெளியானது. திரைப்படங்களுக்காக பல விருதுகளை இவர் குவித்துள்ளார். இவர் நடிகர் மட்டுமல்லாமல் டப்பிங் கலைஞர், தயாரிப்பாளர், சின்னத்திரை தொகுப்பாளர் என்று பன்முகத்திறமை கொண்டு விளங்கி இருக்கிறார். இவ்வளவு சாதனைகளை படைத்து மக்களின் மனதில் இடம்பெற்ற புனித் ராஜ்குமார் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்திருந்தாலும் இவரது நினைவுகள் என்றும் மக்கள் மனதில் அழியாது நிலைத்திருக்கும். இவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்.